பூரி. பூரி செய்வதற்கு தேவையான பொருட்கள். ரவை 1 கப், கோதுமை மா 1/2 கப், உப்பு சிறிதளவு, தேவையான அளவு நீர். செய்முறை: பாத்திரத்தில் ரவையை இட்டு மாவை சேர்த்து உப்பை சேர்த்து நீர் விட்டு குழைக்கவும். இவ்வாறு குழைத்து பாத்திரத்தில் வைத்து 30 நிமிடம் மூடி வைக்கவும். பூரிக்கான மா ஊறி தயாராகியுள்ளது. இனி எவ்வாறு பூரியை தயாரித்துக் கொள்வது என்பது பற்றி பார்ப்போம். இவ்வாறு பூரி கலவையை தட்டிலிட்டு மெலிதாக்கி சிறிய சிறிய வட்டங்களாக வெட்டி எடுத்துக்கொள்ளுக. இவ்வாறு வட்டங்களாக வெட்டி எடுத்து பொறித்து கொள்ளுக. காய்ச்சியில் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் கொதித்ததும் இவ்வாறு எண்ணெய் கொதித்ததும் பூரியை இட்டு பொறித்துக் கொள்ளுவோம். பூரி இவ்வாறு பொன்னிறமாக ஊதி பொரிந்ததும் எடுத்துக்கொள்ளுக. பூரி தயார். இவ்வாறு பூரியின் மேற்பகுதியில் சிறிய துளியை இட்டு மசாலாவை வைத்துக் கொள்ளலாம். பூரி மசாலா தயார்.